பாருங்கள் சகோதரர்களே, ஏண்ட உங்கள ரப்பு எப்படி எங்களை அழைத்து பேசுகிறான் பாருங்கள். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துஹ்தியூன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள். வஅன அஃஃபிரு ஸுனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறேன். ஃபஸ்தஃஃபிரூனி அஃஃபிர் லக்கும், எனக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு நான் மன்னிப்பளிக்கிறேன்னு சொல்கிறான் படைச்சவன் ரப்பு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்னுடைய ரப்பு அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னிப்பவன் என்கிற அந்த மகத்துவத்தை புரிந்தவனால தான், யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோண்டு கேட்குற பக்குவம் வரும். அந்த அளவுக்கு நல்லவர்களாக இருக்கிறோமா நானும் நீங்களும்? செஞ்ச பாவமே ஞாபகம் இல்லை, அப்படித்தானே? மனிதன் அடிப்படையில் 10 பாவம் மறக்கலாம், அப்படியே ஒரு பெருசை செஞ்சா கூட கொஞ்சம் உள்ளத்தில் பயம் வந்து, யா அல்லாஹ் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோண்டு கேட்குற பக்குவம் வருதா? முஸ்லீம்கள் அதிகமானவர்களோட நிலைப்பாடு என்னங்க? நாங்கள் நிறைய பாவம் செஞ்சிட்டோம், எப்படி அல்லாஹ்கிட்ட போய் தௌபா செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, செஞ்ச பாவமெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுக்கிட்டு, எங்களை விட ஒரு நல்ல மனிதர் வந்து தௌபா சொல்லி தந்தாத்தான் நாங்கள் ஆமீன் சொல்லுவோம், அப்போ அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிப்பான்னு நினைக்கிறாங்க. இது படைச்சவன் ரப்புடைய மகத்துவத்தை விளங்காததனால வந்த விளைவு சகோதரர்களே. தமிழ் மொழி பேசுகின்ற மனிதனுக்கு அரபு மொழி தெரியாது, சிங்கள மொழி பேசுகின்ற மனிதனுக்கு அரபு மொழி தெரியாது. இவன் என்ன யோசிக்கிறான், அட எனக்கு அரபு தெரியாதே, நான் எப்படி அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடுறது? அரபு படித்த ஒரு ஆலிம் வந்து தௌபா மஜ்லிஸ் நடத்தினாதான் என்ற தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் மனுஷன் நினைக்கிறான். அதிகமான முஸ்லிம்களோட நிலம் அப்படித்தான் இருக்குது. காரணம் என்னங்க, என்னுடைய ரப்பு சொல்லிவிட்டான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, நீங்க இரவு பகலா பாவம் செய்றவங்க, நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன், எனக்கிட்ட மன்னிப்பு தேடுங்கப்பா, நான் உங்களுக்கு மன்னிப்பு தாரேன்னு எங்கட ரப்பு சொல்றானே சகோதரர்களே. எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில, எங்களுக்கு தெரிந்த பாசையில் அந்த ரப்பு கிட்ட கையேந்தி, யா அல்லாஹ் இப்படி இப்படி பாவமெல்லாம் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் நீ தான் என்னை மன்னிக்கணும், யா அல்லாஹ் உன்னையே தவிர மன்னிக்க ரப்பு இல்லைண்டு கேட்குற பக்குவம் யாருக்கிட்ட இருக்கும் தெரியுமா? ஏண்ட ரப்பு மன்னிக்கிறவன் என்கிற அந்த மகத்துவத்தை புரிந்து கொண்டால் தான் சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆன்ல யாரை அழைத்து சொல்கிறான் தெரியுமா? நல்ல மனிதர்களை அழைத்து, பெரிய மனிதர்களை அழைத்து சொல்லவில்லை. யாரை அழைத்து சொல்கிறான் தெரியுமா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம், தனக்குத்தானே அநியாயம் இழைத்து கொண்ட பாவிகளை அழைத்து சொல்லுங்கள் நபியே, பாவிகளை அழைத்து சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். என்ன சொல்ல வரான், அட இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? ஒரு நாளும் யோசிக்காதீங்க, நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதை மன்னிக்கிறவன் ரப்பூண்டு விளங்குங்க, அல்லாஹ் சொல்றான். இந்த மகத்துவத்தை புரிஞ்சவனால தானே சகோதரர்களே, அல்லாஹ் நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சுக்கொண்டு கேட்கிற பக்குவம் வரும். ஒரு தவறு செஞ்சு ஒரு போலீஸில் அம்புட்டுட்டோண்டு வைங்க, எத்தனை பேர் அந்த இடத்துக்கு பிடிக்கிறோம் நம்ம, அந்த தவறுலேருந்து விடுபடுறதுக்கு. ஏன், பாதுகாப்பு படையிட மகத்துவம் விளங்கிட்டுது, அதுக்கு இவரை அனுப்பினா தான் சரி வரும், அவரை அனுப்பினா தான் சரி வரும். அடே அல்லாஹ் அப்படியெல்லாம் சொல்லலைங்க, அல்லாஹ் இடைத்தரகர் வைங்கன்னு சொல்லலைங்க, செஞ்ச பாவத்தை நீ கேளு, அந்த ரப்பு மன்னிப்பாண்டு அல்லாஹ் சொல்லித்தரும் பொழுது அந்த மகத்துவத்தை நானும் நீங்களும் புரியலைங்க. அதனால தான் இடைத்தரகர்களை தேடுறோம், அதனால தான் அரபு படித்த உலமாக்களை தேடுறோம், அதனால தான் தௌபா மஜ்லிஸை தேடுறோம். அல்லாஹ்ட மகத்துவத்தை சரியாக விளங்கினா எந்த இடத்துல பஸ்ஸில் போகிறோம், ஒரு படத்தை பார்த்து ரசிச்சிட்டோம், அல்லாஹ்வை சரியா புரிஞ்ச மனிதன் பஸ்ஸில் இருந்து இறங்க முன்னுக்கு, யா அல்லாஹ் இந்த பஸ்ஸில் உட்கார்ந்து ஒரு படத்தை பார்த்துட்டேன், யா அல்லாஹ் ஒரு அண்ணிய பெண் ஆடுறதை ரசிச்சிட்டேன், யா அல்லாஹ் ஒரு மியூசிக்கை ரசிச்சிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோண்டு கேட்குற பக்குவம் வரும். யாருக்கு தெரியுமா, அந்த ரப்புடைய மகத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டவனால சகோதரர்களே. ஆனால் நாங்கள் புரிஞ்சிருக்கிறோமான்றது தான் சிந்திக்க வேண்டியதும் கேட்க வேண்டியதும் சகோதரர்களே. 100 கொலை செஞ்ச மனிதண்ட வரலாறு படிச்சிருப்பீங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு கஃபார், அல்லாஹ் பாவங்களை அதிகம் அதிகம் மன்னிப்பவன். 100 கொலை செஞ்சவனுங்க,
நூறு கொலை செஞ்சு போட்டு ஒரு ஆலிமுக்கிட்ட போய் கேட்குறான், நூறு கொலை செஞ்சுட்டே மன்னிப்பு இருக்குதா? அந்த ஆலிம் சொல்கிறாரு, நீ இந்த கெட்டவர்கள் வாழ்ந்த ஊரில் உன இருந்தால் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது, நீ நல்லவர்கள் வாழ்கிற ஊரை நோக்கி போண்டு வழிகாட்டி கொடுக்குறாரு. இவர் இன்னும் கையேந்தி, யாரெல்லாம் நூறு கொலை செஞ்சுட்டு என்னை மன்னின்னு கேட்கல, ஆனால் மன்னிப்பு தேவைண்டு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இடைவெளியில் போகும் பொழுது மலக்குமார் வந்துடுறாங்க உயிரை கைப்பற்றுறதுக்கு. ஒரு பக்கம் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், இன்னொரு பக்கம் அசாபுடைய மலக்குமார்கள் வாராங்க. ரஹ்மத்துடைய மலக்குமார் சொல்றாங்க, இவர் மன்னிப்பை தேடி வந்திருக்கிறார், நாங்க தான் உயிரை கைப்பற்றணும். அசாபுடைய மலக்குமார்கள் சொல்றாங்க, இவர் நூறு கொலை செஞ்சிருக்கிறாரு, இவருடைய உயிரை நாங்க தான் கைப்பற்றணும் சொல்ல இன்னொரு மலக்கெல்லாம் அனுப்புறான். எதுக்குங்க இந்த ஹதீஸு? புத்திக்கு படல் மறுக்கிறதுக்கல்ல, படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுடைய மகத்துவம், அவன் எவ்வளவு பாவம் செய்தவனை மன்னிப்பான் என்பதை காட்டுவதற்குள்ள ஹதீஸ். சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு மலக்க அனுப்பி சொல்றான், வந்திருக்கிற தூரத்தையும் போக வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்க, இவர் எந்த ஊருக்கு நெருக்கமாக இருக்கிறாரோ அதுக்குள்ள மலக்கு உயிரை கைப்பற்றிக்கிட்டு போங்க. கெட்டவர்களோட ஊருக்கு நெருக்கமா இருந்தா அதாபுடைய மலக்குமார் கைப்பற்றுங்க, நல்லவர்களோட ஊருக்கு நெருக்கமா இருந்தா ரஹ்மத்துடைய மலக்குமார் கைப்பற்றுங்க என்று சொல்ல, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எவ்வளவு மகத்துவம் மிக்கவன், எவ்வளவு இரக்கம் உள்ளவன் தெரியுமா? அந்த பூமிக்கு கட்டளை போடுகிறான், வந்த பகுதியை விசாலமாகுமாறும் போக வேண்டிய பகுதியை சுருங்குமாறும் அல்லாஹ் கட்டளை போடுகிறான். அளந்து பார்த்தால் போக வேண்டிய நல்லவர்களோட ஊர் ஆளுக்கு நெருக்கமாக இருக்குது. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றி கொண்டு போனார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நூறு கொலை செய்த மனிதனை மன்னித்த ரப்பு என்னுடைய உங்களுடைய ரப்பு என்றால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் அதற்கு மிகச்சிறந்தது ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான். சகோதரர்களே, இந்த ரமலான் ஒரு நேரத்தை ஒதுக்குவோம், ஒரு காலத்தை ஒதுக்குவோம், தௌபா மஜ்லிஸுக்காக அல்ல, தௌபா சொல்லி தருகிற ஆலிம்களுக்காக அல்ல, ஏண்ட பாவத்தை ஏண்ட ரப்பு கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக ஒதுக்குங்க. தஹஜ்ஜத்தில் எழும்புங்க, சுஜூதுல எழும்புங்க. சஹருடைய நேரம் வெறுமனே திண்டுட்டு போற நேரமா வச்சுக்கல்லாதீங்க. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃகிரூன், சஹருடைய நேரத்திலே நல்ல மனிதர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சஹருடைய நேரம் பாவ மன்னிப்பு தேடுற நேரமுங்க. எங்கட ரப்பிட மகத்துவத்தை விளங்கினவனால தான், யா அல்லாஹ் இப்படி இப்படியெல்லாம் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சு கேட்கிற பக்குவம் வரும். எனவே படைத்தவன் ரப்பு அல்லாஹுவின் மகத்துவத்தை விளங்கி அவனை நெருங்கினால் இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் நல்ல சுவனத்தை அடையலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த ஹதீஸின் தொடரிலே அல்லாஹ் எந்த அளவுக்கு மனிதர்களோட கதைக்கிறான் என்று பாருங்க. யா இபாதி, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லந்தபிலுகு தர்ரி ஃபததுருனி, உங்களால எனக்கு எந்த தீங்குமே செய்ய முடியாது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் அல்லாஹ்க்கு ஒரு அநியாயம் செய்யலாமா? அல்லாஹ்க்கு ஒரு தீங்கு செய்யலாமா? முடியாதுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு வேணுண்டா தீங்கு செஞ்சுக்கொள்ளலாம், அல்லாஹ்க்கு தீங்கு செய்ய முடியாது. எங்களுக்கு தீங்கு செய்வதாக இருந்தாலும் படைத்தவன் ரப்புடைய நாட்டம் தேவை. அல்லாஹ்க்கு தீங்கு செய்யலாமா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு ஒரு நலவு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் அல்லாஹ்வுக்கு நலவு செய்ய இயலாது. எங்கட ரப்புடைய மகத்துவம் விளங்குதா? குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவன் ஒருவன், அல்லாஹு சமத், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு நலவு செய்யணுமா? தேவையில்லைங்க, தேவையில்ல. ரமலானுடைய காலத்தில் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கசானா நிறைகிறதுக்கா? இல்லை சகோதரர்களே, இல்லை. பசித்திருப்பதின் மூலம், தாகித்திருப்பதின் மூலம் நாங்க நல்லவனா மாறணும். அல்லாவுக்காக ஹலால விட்டு இருக்கிறோமே, ஏன் ஹராத்தை விடக்கூடாது என்று சிந்திச்சா மாறிடலாம் சகோதரர்களே. அதுக்குத்தான் இந்த ரமலானுங்க. அல்லாவுக்கு லாபம் வாரத்துக்கு இல்ல, மனிதனால் அல்லாவுக்கு எந்த நலவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் எந்தளவு விசாலமானது, அல்லாஹ்வுடைய ஹிசானா எந்தளவு விசாலமானது.